ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, பழங்காலத்துலேருந்து அச்சிடப்பட்ட காயின்ஸ்லேருந்து இப்பொழுது வரைக்கும் அச்சிடப்பட்ட காயின்ஸ், அதாவது விதவிதமான காயின்ஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு காயின்ஸாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல வந்த ஒரு பைசா, அடுத்து பார்த்திங்கன்னா 2 பைசா, 3 பைசா, நீங்களே இந்த தெளிவாக பார்க்கலாம். அடுத்து 5 பைசா, 10 பைசா, அடுத்து 20 பைசா, 50 பைசா, இதிலே கீழே பார்த்தீங்கன்னா 25 பைசா நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு காயினும் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பழங்காலத்து காயின், அதாவது இதுக்கு பேர் வந்து தொண்டிக்கால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இதுக்கு பேரும் தொண்டிக்கால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பழங்காலத்து ஒரு காயின் தான். இதெல்லாம் வந்து 1950 அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட காயினு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளோட 1 ரூபா காயின். 1 ரூபா காயினுக்கு பின்னாடி இந்த சிம்பிள் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அச்சிடப்பட்ட காயின்ஸ். அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா, நம்ம ஐயன் திருவள்ளுவர் அவரோட இது அவரோட முகம் அச்சிடப்பட்ட காயின். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் லால் பகதூர் சாஸ்திரி, காமராஜர், அடுத்து நேருஜி, அடுத்து இப்படி ஒவ்வொரு தலைவர்களாக வந்து பிரிண்ட் பண்ணப்பட்ட காயின்ஸும் இருக்குது இதில். அடுத்து பார்த்திங்கன்னா, ஐஎல்ஓ, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அவங்கள வந்து பெருமிதப்படுத்துகிற மாதிரி காயின்ஸாக வெளியிட்டாங்க. அடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரகிள், நம்ம உலகத்தில் நடக்கப்பட்ட ஸ்ட்ரகிள், அதை பற்றி அதை வந்து சொல்லணும் அப்படின்ற அச்சிடப்பட்ட காயின்ஸ். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பழைய 1 ரூபா நோட் அது பார்க்கலாம். அதோ முதல்ல வெளியிடப்பட்ட 1 ரூபா நோட்டு, அடுத்து இது வந்து 2 ரூபா நோட்டு, வெளியிடப்பட்ட 2 ரூபா நோட்டு, அடுத்து முதல்ல வெளியிடப்பட்ட 5 ரூபா நோட்டு, அடுத்து ரெண்டாவதாக வெளியிட்டு, இப்போ வந்து நம்ம இதுலேயும் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து இது பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.